இந்த வீடியோவை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை இதய நலன் காப்போம். சூரியன் எஃப்எம் டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே கனா. வேர்ல்ட் ஹார்ட் டேவை முன்னிட்டு நாம இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அண்ட் நம்ம கூட கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சக்திவேல் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு. டாக்டர், இந்த ஜெனரேஷன்ல யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது, இது எதனால, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யூஷுவலாக ஹார்ட் டிசீஸ்ங்கிறது நம்ம வயசானவங்களுக்கு தான் அதிகமாக கன்வென்ஷனலாக ட்ரெடிஷ்னலாக வயசானவங்களுக்கு தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். பிகாஸ் ஏஜ் இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கார்டியாக் டிசீஸ். அதை தவிர நமக்கு சுகர், பிபி இதெல்லாமே வந்து வயதானவர்களுக்கு அதிகமாக வருதுங்கிறதால ஏஜிங் ஏஜ் பாப்புலேஷனுக்கு நம்ம ஜென்ரலாக கார்டியாக் ரிஸ்க்கு திங்க் பண்ணுவோம். இப்போ என்னென்னா, இப்போ யங் பீப்புள் லைக் இன் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்லேயே வந்து அதிகமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, சேம் நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது நம்ம யங் பீப்புள் வந்து இப்போ ஃபேமிலி ரிஸ்க் இருக்கலாம், ஃபுட்டிலேருந்து ஆகட்டும், டயட்டில் வந்து நம்ம ரொம்ப அன்ஹெல்த்தி டயட் ஹேபிட்ஸை பர்சியூ பண்ணுறதுனாலையும், அதாவது வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸு, மெயினாக நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபைபர் பேஸ்டு டயட் இதெல்லாமே வந்து நம்ம அடாப்ட் பண்ணாததுனாலையும், ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ யங் பீப்புள் வந்து கொஞ்சம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து அதிகமாக உடல் உழைப்பு இதெல்லாம் இல்லாத வேலைகள், அதில் அதிகமாக நிறையா டிவி முன்னாடி உட்கார்றது இதெல்லாமே வந்து சிட்டிங், இப்போ சிட்டிங் இஸ் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங்க்கு எவ்வளவு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நம்ம இது சொல்கிறோமோ அதே மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்லையும் இந்த மாதிரி கார்டியாக்கு ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் வந்து இப்போ போத் ஜெண்டர் லைக் மேல் ஃபீமேல் எல்லாருமே நம்ம டொபேக்கோ இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்மோக்கிங் இல்லாமல் அதர் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இதெல்லாமே வந்து யங் பீப்புள்கிட்ட ரொம்ப பார்ட்டி டைம் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க நிறையா இது அன்ஹெல்த்தி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனாலையும் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அவாய்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னால நமக்கு ஏற்படுற ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கு ஒரு பெரிய ரீசன், ஹார்ட் டிசீஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஸோ சைக்கோசோஷியல் காஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு பர்சன் பை இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது த வே தே பெர்சீவ் திங்ஸ், அது எவங்க அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறது இருக்குது. ரெண்டாவது ஃபேமிலி, ஃபேமிலியில் ஒரு பீஸ்ஃபுல் ஒரு யங் சைல்டுஹுட்லேருந்து அவங்க எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறாங்க, இதே அதாவது ஒர்க் அண்டு பர்சனல் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுன்றது இதெல்லாமே இருக்குது. ஸோ ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரெஸ் அப்படியே கேரி ஓவர் டு வீடு, அந்த வீட்டில் நம்ம வந்து அதே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். ஸோ அது இது எல்லாமே ஓவராலாக அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸுங்கிறது கண்டினியூ டு ஆப்ரேட் அஸ் அ மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். வீட்டுக்கு வர கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, சில்ட்ரன் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் யோகா அந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் லாஜாக குறைக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு மென்டலாகவும் ஒரு வெல்பீயிங் கிடைக்கும். நம்மளே நம்மளே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும், ஹவ் வி ஆர் ஹாப்பி ஆக்சுவலி, நம்ம ஹாப்பி ஹாப்பியாக தான் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் இது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேமிலிஸ் லீட் பண்ணால் ஐ திங்க் அதுவும் நம்ம நல்லாவே குறைக்கலாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை. வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாலே வந்து ஜென்ரலாக எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது வெயிட்டை குறைச்சிக்கோ, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட்டாக இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படிங்கிறது கம்பல்சரியா டாக்டர்? யா, ஒபிசிட்டி வந்து ஒரு அது ஒரு டிசீஸ் மாதிரி தான், ஒரு பிபி ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக வருது. ஸோ கார்டியாக் டிசீஸ் வருது, கார்டியாக் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாமே ஒபிசிட்டியில் வருது. இது இல்லாமல் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்லிட்டு நம்ம ஒபிசிட்டி இருக்கிறவங்க அதிகமாக குரட்டை வியாதின்னு சொல்கிறோம். அது சாதாரண குரட்டைன்னு நினைப்போம், பட் ஆனால் குரட்டை வியாதிங்கிறது வந்து அது குரட்டை மட்டும் கிடையாது. நம்ம நைட் தூங்கும்போது அது இந்த ஃபேரிங்ஸ் நம்ம சொல்கிறோம், தொண்டை பகுதியில் வந்து நம்ம தூங்கும்போது அந்த நல்ல டீப் ஸ்லீப்பில் போகும்போது அந்த தொண்டை அடை அது வழியாக நம்ம ஏர் ஃப்ளோ வந்து லிமிட்டாக இருந்தனால, ஆக்சிஜன் அளவு குறையிறதுனால நமக்கு வந்து மேஜர் இது டிசீஸாக பொதிகள் பார்க்கப்படுது. ஒரு லாஸ்ட் 2-3 டிகேஸ் நம்ம பார்த்துருக்கோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியான்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லீப் அதாவது வந்து அதான் சொல்கிற மாதிரி தொண்டையில் வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம முக்கியமாக ஒபிசிட்டி உடல் பருமன் நோய் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நீங்கள் வெயிட்டை பற்றி பேசுனதுனால நான் சொல்கிறேன், ஏன்னா ஒபிசிட்டியாக இருக்கிறது மட்டும் நம்ம வந்து ஒரு டிசீஸாக நம்ம ஐ மீன் அன்கன்ட்ரோலபிள் டிசீஸாக பார்க்க தேவையில்லை. கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம வெயிட் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம். ப்ளஸ் ஃபிட்டாக ஃபேட்டாக இருந்தாலும் ஃபிட்டாக இருக்கிறது தான் முக்கியம். ஸோ ஃபிட் ஃபேட் நம்ம சொல்கிறோம், பட் கார்டியாக் பெர்ஸ்பெக்டிவில் ஃபிட்டாக ஃபேட்டாக இருக்கிறவங்களும் ஃபிட்டாக இருக்கலாம், ப்ளஸ் கார்டியாக் வைஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்களே,
அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ டயபெட்டிஸுக்கு வந்து இப்போ நாளடைவில் சுகர் அதிகமாக இருக்கிறது தான் நீரிழிவு நோய். ஸோ சுகர் மட்டும் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லை, இது சிஸ்டமிக் டிசீஸ் கூட. ஸோ இந்த மைக்ரோவேஸ்குலர் அண்ட் மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அதிகமாக ஏற்படுது. ஸோ நம்ம மேக்ரோவேஸ்குலர் தான் நம்ம அதிகமாக கன்சர்ன் பண்ணோம், அதாவது ஸ்ட்ரோக்கு ப்ளஸ் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து மேக்ரோவேஸ்குலர், அதாவது வந்து ஒரு ரத்தக்குழாய் பெரிய அளவு ரத்தக்குழாயில் ஏற்படுகிற அடைப்பு. ஸோ மேக்ரோவேஸ்குலர் மைக்ரோவேஸ்குலர்னு சொல்லும்போது எதுக்குன்னா அல்டிமேட்டாக வந்து ரத்தக்குழாயில் அடைப்பு ஏற்படுறது, ரத்தக்குழாயுடைய ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறது, அந்த எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டயபெட்டிஸ் நோயில் அதிகமாக பார்க்குறோம். ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதும் ப்ளஸ் அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே வந்து இந்த லிப்பிட் பிரச்சனையையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். டயபெட்டிஸை மட்டுமே ட்ரீட் பண்ணால் போதாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு 130 டார்கெட் சொல்கிறோம், பேட் கொலஸ்ட்ரால் கீழே இருக்கணும்னு சொல்லணும். அவங்களுக்கு வந்து 100 இல்லை 70 டார்கெட் இன்னும் கொஞ்சம் அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக வைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸே வந்து இருக்கிறது வந்து அது சிஐடிக்கு ஈக்குவலண்ட், ஹார்ட் டிசீஸ்க்கு ஈக்குவலண்ட். ஜஸ்ட் டயபெட்டிஸ் மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஹார்ட் டிசீஸே இல்லை டாக்டர்னு சொன்னாலும் கூட அது வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து லங் கேன்சருக்கு ஒரு பெரிய ரீசன், ஆனால் அது ஹார்ட் அட்டாக்கு அசோசியேட்டடா டாக்டர்? ஸ்மோக்கிங் வந்து ஸோ டொபேக்கோ ஸ்மோக், அதாவது வந்து நம்ம புகை வழியாக நம்ம டொபேக்கோ எடுக்கிறோம், புகை எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்து லார்ஜ்லி அந்த அட்ரனர்ஜிக் அந்த டைம் ஒரு க்ரைசிஸ் வரும், ப்ளஸ் அது வந்து வேஸ்குலர் எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். வேஸ்குலர் விசில் அப்படிங்கிறது வந்து நார்மலாக விசில் வந்து விரிவடையும், அப்புறம் தேவைங்கும் போது சுருங்கும். ஸோ அதெல்லாம் நார்மலான விசில் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் எண்டோத்திலியம் சொல்கிறோம், விசிலுக்குள்ளார ஒரு லைனிங் செல் லேயர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ரத்தக்குழாய் இருக்கும், ரத்தக்குழாய்க்குள்ள எல்லா இடத்துலையும் இந்த எண்டோத்திலியம் சொல்லக்கூடிய இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஸ்மோக்கிங்கில் அஃபெக்ட் ஆகுது, ப்ளஸ் ப்ளட் ப்ரெஷர் அதனால் ரத்தக்குழாய் அஃபெக்ட் ஆனாலும் ப்ளட் ப்ரெஷரும் அந்த நம்ம அந்த வெசில்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகிறதுனால ப்ரெஷருக்கும் இது அடிப்படையாக இருக்குது ஸ்மோக்கிங்கு. இப்போ அதனால் ஸ்மோக்கிங்கை வந்து ரெண்டு வகையாக புகையிலை வந்து ரெண்டு வகையாக எடுத்துக்கிறோம், ஒன்று ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கிறாங்க, சிலது வந்து புகையிலை வாயிலை வச்சுட்டு அந்த புகை இல்லாமல் ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கெடுதல் தான் இதயம் பொறுத்த வரைக்கும், பட் ஸ்மோக்கிங் ரொம்ப கெடுதல். அதனால் ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ கெடுதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டடீஸ் கொஞ்சம் மிக்சடாக ரிசல்ட் இருந்தாலும் அதையும் நம்ம எடுத்துக்கூடாது தான், ஐ மீன் ரெண்டுமே பேன் பண்ண வேண்டிய இல்லை ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயந்தான். டாக்டர், ஜென்ரலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாததுனால ஹார்ட் டிசீஸ்க்கான ரிஸ்க் பயங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இதெல்லாம் தாண்டி ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ளஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்து உள்ளாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெட் ஃப்ளாக்னா என்னவா இருக்கும் டாக்டர்? ஸோ ஜெனட்டிக் அப்படிங்கும்போது ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்து 40 வயசுக்கு மேலே வருது, 40-50 வயசுக்கு மேலே வருது, அது ஒரு ஜெனட்டிக்காக நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஜெனட்டிக் அண்டர்லைங் நம்ம என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறேன் இப்போ, அதுதான் சயின்ஸுடைய மெயின் இதுதே. பட் இது ஒரு பாலி ஜெனட்டிக்காக, இதுதான் பர்டிகுலர் ஜீன் மேலே பிளேம் பண்ண முடியாது. இதுவே வந்து 40-30 வயசுக்கு கீழே ஹார்ட் அட்டாக் வருது, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜெனட்டிக் காசை ரொம்ப விகரஸாக இப்போ சேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக 40-50-60 வயசுக்கு மேலே வருதுன்னா அது எதிர காரணத்தை வேணாலும் வரலாம். ஒரு ஃபேமிலி ஒரு சில ஃபேமிலியில் 70 வயசில் வரலாம், இப்போ ஒரு 60 வயசுக்கு ஒரு ஃபேமிலி செட்டில் 60 வயசில் வரலாம். கொஞ்சம் ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் ஆனால் அதிகமாக அங்கே சேஸ் பண்ண மாட்டோம். டாக்டர், இந்த சடன் கார்டியாக் டெத் அப்படின்னா என்ன, அண்ட் யார் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? மரணம் வந்து உடனடி மரணம், சடன் டெத் உடனடி மரணம். ஸோ கார்டியாக் டெத் அதாவது வந்து எல்லா இறப்பும் வந்து இதயம்தான் ப்ரைமரி காஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. சில ஸ்ட்ரோக் பேஷண்ட் இறக்குறாங்க, இமீடியட்டாக ஸ்ட்ரோக் வந்து இறக்குறாங்க, கிட்னி பேஷண்ட் இறக்குறாங்க, ஏதாவது நிமோனியா கோவிட் வந்து இறக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கார்டியாக் டெத்துன்னு சொல்ல முடியாது, நான் கார்டியாக் டெத்னு சொல்லலாம். ஸோ கார்டியாக் டெத்துங் வந்து இதயம்தான் மெயின் காஸாக இருக்கணும், இதயத்தில் ஏற்படுற வியாதியினால் இறக்குறது இதயத்து மூலமாக இருக்கிறது தான் கார்டியாக் டெத். ஸோ சடன் கார்டியாக் டெத் அப்படிங்கும்போது, ஸோ சடனுங்கிறது ஒரு டைமிங் குறிக்குது இல்லையா, நான் சடன்னால் கொஞ்சம் லேட், ஐ மீன் அதாவது நோய் ஏற்பட்டு கொஞ்சம் நாள் அடைவில் வந்து இறக்குறது. ஸோ சடன் டெத்துங்கிறது பிரச்சனை ஏற்பட்டு சிம்டம் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இறக்குறது. ஸோ இமீடியட்டாக சடன், அதுதான் சடன் கார்டியாக் டெத். ஒரு சில பேர் நம்ம செலிபிரிட்டி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு போகும்போதே அரெஸ்ட்டில் போவாங்க, நம்ம சிபிஆர்லாம் கொடுத்து. ஸோ இது வந்து மெயின் நம்மளுடைய கவனிக்கப்பட வேண்டியது ஹார்ட் அட்டாக் தான் மெயின் காஸ் ஆஃப் சடன் கார்டியாக் டெத். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து அவேர்னஸ் வரணும். செஸ்ட் பெயின்ங்கிறது வந்து அதாவது எல்லா செஸ்ட் பெயினையும் இக்னோர் பண்ணுவாங்க சில பேர், ஒரு சில பேர் இன்க்ரீஸ் அவேர்னஸ்னால சின்ன செஸ்ட் பெயினாக இருந்தாலும் இமீடியேட்டாக டாக்டர் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட் செஸ்ட் பெயின் அந்த அவேர்னஸ் கொண்டு வர்றது,
ஸோ இதில் வந்து இமீடியட் ப்ராப்ளம். ஸோ நாளடைவில் எப்போ வரவங்க ஹார்ட் அட்டாக் இல்லாமல் கார்டியாக் டெத் எப்போ வரலான்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து 30% இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது மூச்சு திணறல், டயர்ட்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் கார்டியாக் டெத் எப்போ வேணாலும் நிகழலாம், சடன் கார்டியாக் டெத். ஸோ அந்த ரிஸ்க்கை நம்ம வந்து ஒழுங்காக டாக்டர் விசிட் பண்ணுறது மூலமாக அந்த விசிட் அந்த ரிஸ்க்கை நம்ம ஸ்ட்ராட்டிஃபை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஃபைனலாக இந்த ஹார்ட் டேயில் நீங்கள் மக்களுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு ஒன் வந்து டயட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ டயட்டில் வந்து நம்ம ஃபைபர் ரிச் டயட், அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் டெய்லி 3 வேளைக்கும் நம்ம வந்து 1 கப் அது எடுக்கணும். ரெண்டாவது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில் ப்ராசஸ்டு ஸ்டோர்டு ஃபுட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். சால்ட்டை வந்து நம்ம வெகுவாக குறைக்கணும். சால்ட் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் நம்ம சொல்லப்படுற அந்த பிக்கல், ஊறுகாய், பப்படம், கருவாடை இந்த மாதிரியான சால்ட் அதிகமான கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற உணவு எல்லாத்தையும் நாம் குறைக்கணும். ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் தினசரி 30 மணி நேரமாகுது, ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் 5 நாட்களாகுது, முடிந்தால் 7 நாட்களும் நடந்தாலும் சிறந்தது. அதாவது பிரிஸ்க் வாக்கிங், அதாவது பேசிகிட்டு நடக்காமல் நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணலாம், இல்லை ஜாகிங் பண்ணலாம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எங்கள் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் நேரத்தை செலவழித்து இவ்வளோ அருமையான விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு உங்களுக்கும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் அ லாட் டாக்டர். இந்த வீடியோவை வழங்கியோர் காவேரி மருத்துவமனை இதய நலன் காப்போம்.